நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். வாழ்வை வளமாக்கும் குலதெய்வ வழிபாடு, இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது நீங்கள் வந்து எந்த வழிபாடுகள் பண்ணினாலும் சரி, ஆனால் குலதெய்வத்துக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களோட குலதெய்வத்தை வந்து சிறப்பாக வழிபாடு பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இந்த குலதெய்வ வழிபாடை வந்து நம்ம வந்து கோயில்கள் திறந்திருக்கிற காலங்களில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கும், ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசைக்கும் நம்ம போய் வழிபாடு பண்ணுறது சிறந்த ஒரு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்குற அமைப்பாக இருக்கும். அதாவது பௌர்ணமி அப்படிங்கும்போது நம்ம வந்து அம்பால் எல்லாருமே நம்ம சந்திரனோட ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பௌர்ணமியில் போய் எல்லா குலதெய்வங்களுக்கும் கூட நீங்கள் பண்ணலாம், அமாவாசை கூட வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா எந்த குலதெய்வமாக இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பௌர்ணமி தோறும் உங்கள் பிரார்த்தனைகளை, உங்களோட வேண்டுதல்களை உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கள். சரணாகதி தத்துவத்தோட வழிபாட பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன முறைப்படி உங்களோட குலதெய்வத்துக்கு உங்கள் முன்னோர்கள் பண்ணாங்களோ அந்த முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம முன்னோர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தலைமுறையில் நம்மளாவது இந்த விஷயங்களை பயன்படுத்தினா நமக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல விஷயத்தை கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்போ நம்மளோட தலைமுறைகளில் ஏற்கனவே நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி வயதானவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, உங்கள் குடும்ப சார்ந்தவங்க அவங்கக்கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் உறவினர்கள்கிட்டலாம் நீங்கள் வந்து இதை விசாரித்து எந்த மாதிரி வழிபாடு உங்களுக்கு குலதெய்வத்துக்கு ஆதி காலத்துலேருந்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி பண்ணுறது சால சிறந்த விஷயம். இது போலவே குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ரோஸ், அதாவது ரோஸ் மாலை, ரோஜாப்பூ மாலை, அதுலேயும் பன்னீர் ரோஸ் அப்படிங்கிறது இந்த வாசனை உள்ள ரோஜா மாலை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். ஒவ்வொரு எந்த குலதெய்வமாக இருந்தாலும் ஒவ்வொரு வழிபாட்டின் போதும் இந்த ரோஜா மாலையை உங்கள் குலதெய்வத்தோட கழுத்தில் போட்டுட்டு உங்களுக்கு உண்டான பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். அதுபோலவே உங்களோட குலதெய்வத்தோட கைகளில் ஒரு மல்லிகைப்பூவை சுற்றி விடணும். இதுவும் ஒரு தாந்திரீக விஷயம். அந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் உங்களோட பிரார்த்தனைகளை அந்த இடத்துல சமர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்களுக்காக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு முன்னாடி போய் அந்த விஷயங்களை வந்து சரியாக உங்களுக்கு சாதகமாக செஞ்சு கொடுக்கும். இது வந்து ஒரு சீக்ரெட்டு, இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எல்லாமே வெளிப்படையாக நான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லோரும் என்னோடய ஃபாலோயர்ஸ் எல்லோரும் மிக சிறந்த முறையில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காக தான் இதை பதிவிடுறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். அதாவது ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சால சிறந்த விஷயம். முடியல அப்படின்னா பௌர்ணமிக்காவது நிச்சயமாக வழிபாடு பண்ணும். இது என்னோட ஆணித்தரமான கருத்து. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து எந்த கோவில்களுக்கும் போக முடியாத விஷயமாக இருக்கிறதுனால அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு இந்த நாட்களில் வந்து மாவிளக்கு போட்டு வீட்லேயே தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறது இதில் பதிவிடலாம் நீங்கள். அதுபோலவே நான் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனில் வாஸ்து தன தாரை சம்பத்து தாரை, உங்களுக்கு நட்சத்திரங்கள் சம்பத்து தாரை தனதாரை, உங்களுக்கு சேம் அவங்களுக்கு யாராலெல்லாம் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும், இல்லை உங்கள் கம்பெனி ஒரு கூட்டு தொழில் பண்ணுறேன்னா அவங்களோட நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து கன்சல்டிங் உண்டு. எங்களோட நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது போலவே டேரட் கார்டு பார்த்து உங்களோட பலன்கள், நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலத்தில் உள்ள விஷயங்களை சொல்கிறதும் அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல தீர்வாக நீங்கள் வழிபட வேண்டிய குரு யார், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, இது போன்ற நல்ல விஷயங்களை கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றியடைய நான் வணங்கும் ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார்.